Hi friends, I am Ishwarya. I am coaching third year BCom in case of College of Arts and Science Management. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு book review பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த book name was The Business of 21st Century by Robert Kiyosaki. Robert Kiyosaki ஒரு யாருனா world best seller and educator, investor and multi-millionaire personality. அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. இந்த புக்கு முன்னாடி அவர் நிறைய புக் எழுதியிருக்காரு. பட் ஃபேமஸ் புக் என்னன்னா ரிச் டேட் அண்ட் புவர் டேட். அந்த புக் வந்து ரொம்ப ஃபேமஸ் அண்ட் அந்த புக் வந்து மில்லியன் காப்பீஸ் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அது பேசிக்காக என்ன அப்படின்னா ரிச் டேட் அப்படின்றது அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு, புவர் டேட் அப்படின்றது யாருன்னா அவங்க அப்பா. அவங்க அப்பா வந்து நல்லா படிப்பார், காலேஜில் நம்மலாம் பழக்கப்பட்டிருப்போம்ல, ஸ்கூல் போகணும், நல்ல மார்க் வாங்கணும், ஒரு நல்ல வேலை கிடைக்கும், அந்த வேலையை நம்மளை பார்த்துக்கணும் சொல்லி படிச்சிருப்போம்ல. அதே மாதிரி அந்த கோர்ஸையும் அவங்க அப்பாவும் நம்பி நல்ல மார்க் எடுத்தாரு. ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் அவங்க அப்பா இருந்தார். ஆனால் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் வந்து ஸ்கூல்லே நிறைய போக மாட்டார், நிறைய ஃபெயில் ஆவார் அப்படி தான். ஆனால் அவர் பிகேம் ஒரு மல்டி மில்லியனர். அவர் இவங்க ரெண்டு பேரும் சொன்னால் அவர் லைஃப்பில் ஃபாலோ பண்ணார். இப்போ வந்து ஒரு மல்டி மில்லியனராக இருக்கார். அதே மாதிரி வந்து இந்த பிஸ்னஸ் ஆஃப் 21st சென்ச்சுரி ஒரு புக் எழுதியிருக்காரு. இந்த புக் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைர் பண்ண புக். நீங்கள் வந்து ஒரு காலேஜ் முடிக்க போகிறீங்க, இல்லை உங்கள் கெரியர் பற்றி உங்களுக்கு மிகப்பெரிய டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக இந்த புக் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். இந்த புக்கில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யூ ஹாவ் டு பில்ட் யோர் அசெட். அசெட் அப்படின்றத என்ன சொல்கிறார் அப்படின்னா, அசெட் நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு வீடு பில்டிங் இதை நம்ம அசெட் நினைக்கிறோம். ஆனால் ஆத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அசெட் அப்படின்றது இதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு வீடு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டிலேருந்து உங்களுக்கு ஏதாவது இன்கம் வரும். பிகாஸ் நம்ம அந்த வீடு வச்சுருக்கோம், அந்த வீட்டுக்காக நம்ம செலவு தான் பண்ணிருக்கோம். ஸோ இட்ஸ் நாட் அசெட் அப்படின்னு சொல்கிறார். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அசெட் அப்படின்னா என்னென்னா, அசெட் அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு தொடர்ந்து இன்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து அந்த ஒர்க் பண்ணினா கூட உங்களுக்கு அது இன்கம் கொடுத்துட்டே இருக்கணும். அதுதான் அவங்க அசெட்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஜாப் போகிறீங்க, அவங்களுக்கு இன்கம் வருது, அது வந்து உங்களுக்கு அசெட் கிடையாது. நீங்கள் ஜாப் நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு இன்கம் வராது. என்ன சொல்லலாம் அப்படின்னா, ரத்தன் டாட்டா கன்சியூமர் சர்வீஸ் வச்சுருக்காரு, இப்போ அம்பானி ஜியோ கம்பெனி வச்சுருக்காங்க. அவங்களும் அவங்களுக்கான ஒரு பில்ட் அசெட், அவங்களும் அவங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணாங்க. இப்போ அவங்க ஜாப் போகணும் அந்த அவசியமே கிடையாது, பட் அவங்களுக்கு இன்கம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு இன்கம் ஃபேஸ் இன்கம் பற்றி இது இன்கம் ஏர்ன் பண்ணுறத வச்சு அவங்க ஒரு நாலு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன, எம்ப்ளாயி, ஈக்வாடரண்ட், எஸ் அப்படின்றது செல்ஃப் எம்ப்ளாய்டு, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஓனர், அப்புறம் இன்வெஸ்டர்ஸ். இந்த புக் படிக்கும்போது இந்த நாலு கேட்டகரி தான் இருக்கும் இன்கம் ஏர்ன் பண்ணுற பீப்புள்ஸே. எம்ப்ளாயி எப்படி நினைப்பாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும், ஓரளவுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து அவங்க வந்து அதுக்காக ஒர்க் பண்ணிருப்பாங்க. செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் வந்து அதையும் மீறி, நான் வந்து யாருக்குமே போய் ஒர்க் பண்ண மாட்டேன், எனக்கு கீழே நாலு பேர் ஒர்க் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்து பிஸ்னஸ் ஓனர் வந்து இந்த நம்ம டாட்டா கன்சல்டன்சி சர்வீஸ் அவங்களே சொல்லலாம், ரத்தன் டாட்டாவையும் அம்பானியும் கூட நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸ்னால் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம். நான் இந்த புக் படிக்கும்போது என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு நார்மல் எம்ப்ளாயி கூட ஒரு பிஸ்னஸ் ஓனராக மாறலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் ஆணித்தரமாக வைக்கிறார். அதாவது இந்த பிஸ்னஸ் ஆஃப் 21st சென்ச்சுரி, இந்த 21st சென்ச்சுரியில் நீங்கள் ஒரு உமன் என்டர்பிரனர் இல்லை என்டர்பிரனர் ஆனால் மட்டும்தான் உங்களால் ஒரு பிகேம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாற முடியும் அப்படின்றத மிக தெளிவாக வைக்கிறார். அதுக்கான காரணங்கள் எல்லாமே அவர் சொல்கிறார். இப்போ இருக்க ஒர்க்ஸ் ஆகட்டும், அதனால் ஜாப் செக்யூரிட்டி ஆகட்டும், அதுலேருந்து நமக்கு இருக்கிற பெனிஃபிட் ஆகட்டும், இது எல்லாமே வச்சு நீங்கள் உங்களுக்கான ஒரு பிஸ்னஸை க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் யூ வில் பிகேம் சக்ஸஸ் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் கரியரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரில, நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த புக் படிங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும் உங்கள் கரியரை நீங்கள் எப்படி பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச்.